வெல்கம் டு மௌனி மீடியா. டைரக்டர் மகேந்திரன். டைரக்டர் மகேந்திரன் அப்படின்னா திரைப்படத்துல வில்லனா வருவாரு, அவர் தான் டைரக்டர் மகேந்திரன். இவர் வந்து தமிழ் சினிமாவில ரொம்பவும் ஸ்பெஷலான ஒரு டைரக்டர் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இவருடைய படங்களை அவ்வளவு யதார்த்தமா எடுப்பாரு. வாழ்க்கைக்கு பயனுள்ள நிறைய படங்களை எடுத்திருக்கிறாரு. இவர் தமிழ் சினிமாவில டைரக்டர் அறிமுகமாகல, படங்களுக்கு கதை எழுதும் எழுத்தாளராக தான் அறிமுகமாயிருக்கிறாரு. ஏகப்பட்ட படங்களுக்கு கதை மட்டுமே எழுதியிருக்கிறாரு. 1966 to 1977 வரைக்குமே வெறும் கதை மட்டுமே எழுதிட்டு இருந்திருக்கிறாரு. அதாவது இவருடைய கதையை எடுத்து வேற வேற டைரக்டர்கள் படம் பக்கம் மோகம், 30 வருஷம், சொந்தமடி நீ எனக்கு, சர்க்கரவர்த்தி, சொன்னதை செய்வேன், ஆடுபுலி ஆட்டம். இப்ப நான் சொன்ன இந்த படங்களின் கதையெல்லாம் இவர் டைரக்ஷனுக்கு வர்றதுக்கு முன்னாடி எழுதின கதைகள். இவர் 1978 தான் டைரக்ஷன் பண்ண ஆரம்பிச்சாரு. இவர் டைரக்ஷன் பண்றதுக்கு ஆரம்பிச்ச பின்னாடி முள்ளு மலரும், உதிரி பூக்கள், பூட்டாத பூட்டுக்கள், ரிஷி மூலம், காளி, ஜானி, நெஞ்சத்தை கில்லாதே, நண்டு, இட்லர் உமநாத், மெட்டி, அழகிய கண்ணே, கை கொடுக்கும் கை, கண்ணுக்கு மையெழுது, தையல் காரன், நாங்கள், ஊர் பஞ்சாயத்து, சாசனம், இந்த கதையெல்லாம் இவர் தான் எழுதினாரு. மொத்தம் 36 படங்களுக்கு கதை எழுதியிருக்கிறாரு. இவர் எழுதின கதையினால உருவான படங்கள் எந்தெந்த படங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இப்ப இவர் டைரக்ஷன் பண்ண படங்களை மட்டும் பார்க்கலாம். இவர் டைரக்ஷன் பண்ண முதல் படமே சூப்பர் சூப்பர் ஹிட் ஆச்சு. அந்த படங்கள் எவர்கிரீன் ஹிட்ஸ் சொல்லுவாங்க. அவ்வளவு அழகா கதை டைரக்ஷன் எல்லாமே பக்காவா இருக்கும். இவருடைய முதல் டைரக்ஷன் ரஜினிகாந்துக்கு தான் பண்ணிருப்பாரு. அந்த படம் தாங்க 1978 முள்ளு மலரும் அப்படின்ற படம். இந்த படம் எத்தனை பேருக்கு பிடிக்கும்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த படம் ஸ்டேட் பிலிம் அவார்டு வாங்குச்சு. அதுக்கப்புறமே இவர் இரண்டாவது ஒரு படம் டைரக்ஷன் பண்றாரு. 1979 உதிரி பூக்கள் அப்படின்ற படத்தை டைரக்ஷன் பண்றாரு. இந்த படம் சூப்பர் சூப்பர் ஹிட் ஆச்சு. இந்த படமும் ஸ்டேட் பிலிம் அவார்டு வாங்குச்சு. அடுத்ததை இவருடைய மூணாவது படத்தை டைரக்ஷன் பண்றாரு. 1980 பூட்டாத பூட்டுக்கள் அப்படின்ற படம். இந்த படம் தோல்வி படம். அடுத்ததை இவருடைய நாலாவது படத்தை டைரக்ஷன் பண்றாரு. முள்ளு மலரும் அப்படின்ற படம் வெற்றி அடைஞ்சதுனால திரும்பவும் ரஜினிக்கே படம் பண்றாரு. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையுது. அந்த படம் தாங்க ஜானி அப்படின்ற படம். இந்த படத்துல ரஜினிகாந்த் வந்து இரட்டை வேடத்தில் நடிச்சிருப்பாரு. அடுத்ததை இவருடைய ஐந்தாவது படத்தை டைரக்ஷன் பண்றாரு. நெஞ்சத்தை கில்லாதி அப்படின்ற படத்தை டைரக்ஷன் பண்றாரு. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படம். இந்த படம் நேஷனல் பிலிம் அவார்டு வாங்குச்சு. அடுத்ததா இவருடைய ஆறாவது படத்தை டைரக்ஷன் பண்றாரு. நண்டு அப்படின்ற படத்தை டைரக்ஷன் பண்றாரு. இந்த படம் வந்து தோல்வி படம். அடுத்ததா இவருடைய ஏழாவது படத்தை டைரக்ஷன் பண்றாரு. மெட்டி அப்படின்ற படத்தை டைரக்ஷன் பண்றாரு. இந்த படம் ஆவரேஜான படம். அடுத்ததா இவருடைய எட்டாவது படத்தை டைரக்ஷன் பண்றாரு. அழகிய கன்னி அப்படின்ற படத்தை டைரக்ஷன் பண்றாரு. இந்த படம் ஒரு தோல்வி படம். அடுத்ததா இவருடைய ஒன்பதாவது படத்தை டைரக்ஷன் பண்றாரு. மறுபடியும் ரஜினிகாந்துக்கே ஒரு படம் டைரக்ஷன் பண்றாரு. கை கொடுக்கும் கை அப்படின்ற படம். இந்த படம் வெற்றி படம். அதுக்கப்புறமே இவருடைய பத்தாவது படத்தை டைரக்ஷன் பண்றாரு. கண்ணுக்கு மையெழுது அப்படின்ற படத்தை டைரக்ஷன் பண்றாரு. இந்த படம் ஒரு தோல்வி படம். அதுக்கப்புறமே இவருடைய 11வது படத்தை டைரக்ஷன் பண்றாரு. 1992 ஊர் பஞ்சாயத்து அப்படின்ற படத்தை டைரக்ஷன் பண்றாரு. அந்த படம் தோல்வி படம். அடுத்த இவருடைய 12வது படத்தை டைரக்ஷன் பண்றாரு. சாசனம் அப்படின்ற படத்தை டைரக்ஷன் பண்றாரு. இந்த படமும் தோல்வி படம். இவருடைய படங்கள் கடைசியா அடுத்தடுத்து மூணு படங்கள் தோல்வி அடைஞ்சதுனால இவர் டைரக்ஷன் பண்றதவே விட்டுட்டாரு. அது மட்டும் இல்லாம இவர் 36 படங்களுக்கு கதை எழுதியிருக்கிறாரு இல்லையா, அதனால அவ்வளவுதான் ஒரு மனுஷனால செய்ய முடியும். இதுல முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ரஜினிகாந்த் கிட்ட ஒரு பேட்டியில கே பாலச்சந்தர் ஒண்ணு கேக்குறாரு. அதாவது சந்திரமுகி, எந்திரன் இந்த மாதிரி வெற்றி படம் எல்லாம் கொடுத்துட்டு பின்னாடி ரஜினிகாந்த் கிட்ட கே பாலச்சந்தர் கேக்குறாரு. பாலச்சந்தர் ரஜினியோட குரு. அவ்வளவு மரியாதை கே பாலச்சந்தர் மேல ரஜினிகாந்த் வச்சிட்டு இருக்காரு. உன்னுடைய படங்கள்ல இப்ப வரைக்குமே நீ நடிச்ச உன்னுடைய படங்கள்ல எந்த படம் உனக்கு ரொம்பவும் பிடிச்ச படம்னு கேக்குறாரு. ரஜினிகாந்த் கொஞ்சம் கூட யோசிக்காம முள்ளு மலரும் அப்படின்ற படத்தை சொல்றாரு. கே பாலச்சந்தர் ரஜினிக்கு நிறைய படங்கள் டைரக்ஷன் பண்ணிருக்காரு. அதெல்லாம் சூப்பர் சூப்பர் ஹிட்டான படங்களே டைரக்ஷன் பண்ணிருக்காரு. அப்படி இருந்தும் முள்ளு மலரும் படம் தான் பிடிச்ச படம் அப்படின்னு சொல்றாரு. உடனே பாலச்சந்தர் அப்ப கூட ஏன் படத்தை சொல்ல மாட்டேன்ற பாத்தியா அப்படின்னு செல்லமா கோச்சிக்குவாரு. அதாவது அவ்வளவு ஸ்பெஷலான ஒரு படத்தை டைரக்ஷன் பண்ணவர் தான் மகேந்திரன். ரஜினிகாந்துக்கு மகேந்திரனை ரொம்பவும் பிடிக்கும். உங்களுக்கு டைரக்டர் மகேந்திரன் அவர்களுடைய படம் பிடிக்கும்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. இவருடைய படத்துல உங்களுக்கு ரொம்பவும் பிடிச்ச படம் எதுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னும் இந்த மாதிரி எடுத்த தகவல்களுக்கு எங்கள் மௌனி மீடியா சேனலோட இணைந்திருங்கள். இதே மாதிரி எடுத்த வீடியோல சந்திக்கலாம். நன்றி.